கள்ளக்குறிச்சியில் நகர காவல் நிலையத்துக்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதி கருணாபுரம். இப்பகுதியைச் சேர்ந்த 3 பேர் செவ்வாய் இரவு திடீர் என உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து புதன்கிழமை காலையில் இருந்து படிப்படியாக ஏராளமானோருக்கு வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் உடல்நிலை மோசமான சிலர் விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்து மருத்துவக் குழுவினர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பரிசோதனை மேற்கொண்டதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கருணாபுரத்தில் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்திருப்பது தெரிய வந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விஷச்சாராயத்தில் மெத்தனாலின் அளவு அதிகமாக இருந்ததாகவும் அவர்கள் கூறினர். விஷச்சாராயம் பிற்றதாக கருணாபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி கைது செய்யப்பட்டதாகவும் அவரிடம் இருந்த 200 லிட்டர் விஷச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. கல்வராயன் மலை பகுதியில் இருந்து கண்ணுக்குட்டி விஷச்சாராயத்தை வாங்கி வந்து விற்றதாகவும் அரசு கூறியுள்ளது. உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டதும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் திரண்டிருந்த உறவினர்கள் கதறி அழுதனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் இரவிலேயே பிரேத பரிசோதனை நடத்தி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனால் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை வளாகம் முழுவதும் அழுகுரல் கேட்ட வண்ணம் இருந்தது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை அமைச்சர்கள் ஏ.வ. வேலு மற்றும் மா. சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து சம்பவம் பற்றி கேட்டறிந்தனர். 74 பேர் இந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டது. அதில் 13 பேர் வந்து இறந்துவிட்டாங்க. ரொம்ப அவசர சிகிச்சை அடிப்படையில் பிரித்து குறிப்பாக ஆண்கள் 67 பேர், பெண்கள் 6 பேர், திருநங்கை 1 ஆக 74 பேர் வந்து ஏற்கனவே அட்மிட் செய்யப்பட்டாங்க. விஷச்சாராய மரணங்களை அடுத்து கள்ளக்குறிச்சி எஸ்பி சமய் சிங் மீனா மற்றும் மதுவிலக்கு டிஎஸ்பி, ஆய்வாளர் உள்ளிட்ட 9 போலீசார் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் மாற்றப்பட்டு புதிய ஆட்சியராக எம்.எஸ். பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணையை சிபிசிஐடி போலீசார் வசம் அரசு ஒப்படைத்துள்ள நிலையில் அவர்கள் சாராயம் விற்பவர்களை தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர்.